வெல்கம் டு ஆன்லைன் நியூஸ். இன்றைக்கு நம்ம வீடியோவில் எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு 6 தடுப்பணைகளை கட்டப்போவதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. இதனை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காவிரி ஆற்றின் முக்கிய கிளை நதிகளில் பவானியும் ஒன்று. இப்படிப்பட்ட பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு 6 இடங்களில் அணை கட்டப்போவதாக செய்திகள் வருகிறது. இப்படி அணை கட்டுவதால் இந்த காவிரி ஆற்றை மற்றும் பவானி ஆற்றை குடிநீருக்காகவும் பாசனத்துக்காகவும் சார்ந்துள்ள மக்கள் மிகவும் பாதிப்படையும் வண்ணம் இந்த செய்தி மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களும் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் அந்த கடிதத்தில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பவானி ஆற்றின் குறுக்கே 6 தடுப்பணைகள் கட்ட கேரள அரசு திட்டமிட்டுள்ளதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேக்குவட்டை, மஞ்சி, கண்டி ஆகிய இடங்களில் தடுப்பணை கட்டும் பணிகளை துவக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. பாடவாயல் பகுதியில் நிலத்தை சமப்படுத்தும் பணி துவங்கியுள்ளது. முன் அனுமதி பெறாமல் தடுப்பணை கட்டுவதால் தமிழகத்திற்கு தண்ணீர் வரத்து குறைந்துவிடும். கேரள அரசின் இந்த நடவடிக்கை காவிரி நடுவர்மன்ற தீர்ப்புக்கு எதிரானது. நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு குறித்த தமிழகத்தின் மனு மீது பிப்ரவரி 7 உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற உள்ளது. நடுவர்மன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காவிரி மேலாண்மை வாரியமும் அமைக்கப்படவில்லை. இந்நிலையில் பவானி ஆற்றில் தமிழகத்தின் ஒப்புதல் பெறாமல் கேரள அரசு தடுப்பணை கட்டுவது நடுவர்மன்ற தீர்ப்பை மீறும் செயல். தமிழகத்தின் முன் அனுமதி பெறாமல் எந்த அணை திட்டத்தையும் துவங்கக்கூடாது என கேரளாவுக்கு அறிவுறுத்த வேண்டும். தற்போது நடைபெறும் பணிகளை நிறுத்தும்படி உத்தரவிட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே தண்ணீர் பிரச்சனை தற்போது தமிழகத்தில் அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கேரள அரசு இது போன்ற ஒரு செயலை செய்ய முன் வந்திருப்பது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போன்று தமிழக மக்களுக்கு உள்ளது. இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன உத்தரவிடப் போகிறார்கள், அந்த உத்தரவை அந்த கேரள அரசாங்கம் எப்படி ஏற்று செயல்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.